ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எந்த அப்ளிகேஷன் வச்சு மேக் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ அலெக்மோஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து வேறு எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலில் உள்ள ஸோ அந்த அலெக்மோஷன் ஸோ அந்த ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன ரேஷியோவில் வந்து வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரெசல்யூஷன், ஃபார்மேட், பேக்ரவுண்டு எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன எல்லாமே நீங்கள் என்னென்ன கொடுக்குற சாய்ஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் சாய்ஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் பாஜின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் உள்ள ப்ளஸ் செகண்ட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோனு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வியூவால் கொடுத்து ஸோ நீங்கள் வந்து இமேஜ் வந்து ப்ளஸ் செகண்ட் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆட் பண்ணிக்க வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ளஸ் செகண்ட் கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் எவ்வளோ செகண்ட் வந்து வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ ஸோ அவ்வளோ செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி விட்டுங்க. ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து ட்ராக் பண்ணிவிட்டேன். ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதில் யூஸ் பண்ண ஆல் மெட்டீரியல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடியோ வந்து செட் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து வீடியோ தான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் செகண்ட் பண்ணுறதுக்கும் ரைட் ஹேண்டில் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் எடிட் செகண்ட் ஆப்ஷன் ஆகும். ஸோ வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாரி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆடியோ சாரி மூணு காப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் ஹேண்டில் வந்து ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஐக்கான் இருக்கும், கண் ஐக்கான் மாதிரி. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆயிரும், ஆடியோ வந்து லான்ச் ஆயிரும். ஓகேவா, அப்படி ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து அதை வந்து கீழே வச்சுக்கிறேன். ஓகேவா, நம்ம வந்து லிரிக்ஸ் ஆடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் கீழே வச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமேஜுக்கு வந்து ஸோ அப்படி ஷேக் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால், ஸோ இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஓசிலேட்டட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 48 அதில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபார்ட்டி எயிட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 48 வச்சுட்டு ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சேக் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து சேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக வந்து இமேஜ் ஆட் ஆகலை. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணால் இமேஜை கிளிக் பண்ணி மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து தேர்டு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்படியே ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் சைட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் வந்து அப்படியே வந்து மூவ் இதாகும், டிகிரிஸ் ஆகும், அப்படியே கொஞ்சம் லென்த் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ தெரில கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு ஸ்க்ரீனில் வந்து. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் பாட்டு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா, சாங் லிரிக்ஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணால், ரைட் ஹேண்டில் உள்ள ப்ளஸ் செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும் ரைட் ஹேண்டில். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா டைப்பிங் மேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணவரோட சாங்கோட லிரிக்ஸ் வந்து நான் டைப்பிங் பண்ணிக்கிறேன் பாருங்கள். உன்னோட எனக்கு டைப்பிங் ஸோ டைப்பிங் பண்ணிக்கிறேன். டைப்பிங் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணும், நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ரோபோட் ட்ரில்லுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளாக் மூன். ஸோ அந்த ஃபாண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ண ஃபாண்ட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு 18 பிடிஎம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ ஃபாண்டோட சைஸ் வந்து டிகிரிஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒயிட் சாய்ஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்றேன். ஓகேவா, டிக் கொடுத்துட்டு ஸோ அதை வந்து கரெக்டாக ஸோ இந்த பொசிஷனில் வச்சுட்டு சைஸ் வந்து கொஞ்சம் டிகிரீஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ வந்து செகண்ட் லைன் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்போம். சாரி ப்ளே பண்ணி பார்ப்போம் செகண்ட் லைன் இதோட ஃபஸ்ட் லைன் இதோட முடியுதுன்னு. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து இதோட முடியுது, நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கட் பண்ணிட்டு இதை வந்து டெலிட் கொடுத்துடலாம். ஓகேவா, டெலிட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி
பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டூப்ளிகேட் லேயர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் ஆட் ஆயிரும். ஸோ டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரால் பண்ணி நம்ம செகண்ட் லைன் கட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ செகண்ட் லைனை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து டெய்லி கொடுத்துடலாம். டெய்லி கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து டைப்பிங் பண்ணிக்கிறேன். ஸோ டைப்பிங் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்புறம் டெக் கொடுத்தாவோ, டெக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணி, சாரி இந்த ஃபஸ்ட் லைனை வந்து, ஸோ இந்த செகண்ட் லைன் வர வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் ஆட் பண்ண கிளிக் பண்ணி மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு, ஸோ அதை வந்து இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், சின்னதாகிக்கிறேன், சின்னதாகிட்டு ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி வந்து கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம், ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்டர் ரெண்டு ஷார்டனு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷனாக, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து எனேபிள் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரோக் கலர் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து நான் வந்து ரெட் கொடுத்துக்கிறேன். ரெட் கொடுத்துட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு 6.5 அந்த ரேஷியோ வச்சுக்கிறேன். அந்த ரேஷன் வச்சுக்கிறோம். ஓகேவா? 6.5 அதை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு ஸோ அதே மாதிரி நம்ம செகண்ட் ரெஸ்டன் கிளிக் பண்ணி பார்டர் சார்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் கலர் வந்து கிளிக் பண்ணி ரெட் கலர் கொடுத்துருவோம். ரெட் கலர் கொடுத்துட்டு ஸோ இந்த சைஸ் வந்து ஹேர்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து 65 வச்சுக்கிறேன், 6.5. ஸோ அந்த ரேஷியோ வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஆட் பண்ண சாங்கோட லிரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஆட் பண்ண வந்து டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்னு ஆப்ஷன் இருக்கும், ஆட் எஃபெக்ட் போயிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் எப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா பேஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு, ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா -1.0 வச்சுங்க. ஓகேவா? வச்சுட்டு ஸோ கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஓகேவா? அனிமேஷன் ஆன் பண்ணிட்டு இதை வந்து -100 கொண்டுதுங்க. ஓகேவா? -100 வச்சுட்டு ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதுவும் அனிமேஷன் ஆன் பண்ண தேவையில்ல. ஸோ பேஸுக்கு மட்டும் அனிமேஷன் ஆன் பண்ண தேவை போதும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் வந்து -3 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒய்யை கிளிக் பண்ணி -2 வச்சுக்கோங்க. -2 வச்சுட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 2.8 வச்சுக்கோங்க. ஓகேவா? 2.8 வச்சுக்கோங்க. இதை வந்து ஸ்கேல் வந்து 1.10 வச்சுக்கோங்க. ஓகேவா? சாரி, 10 வச்சுக்கோங்க, 0.10. ஸ்ட்ரெட்சையும் 0.10 வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 வச்சுக்கோங்க, அந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆல்பா வந்து -190. ஓகேவா? -0.190. ஸோ அந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ அப்போ தான் லேடிஸ் ஆடும்போது கரெக்டாக ஆடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நீங்கள் எதுவும் ஸ்லோ விட்டுறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஆட் ஆகுது. வேறு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்டை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டை கிளிக் பண்ணி 3 டாட்டை தொட்டு ஸோ பேஸ்ட் எஃபெக்ட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேஸ்ட் எஃபெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன எஃபெக்ட் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஸோ அப்படியே அதுக்கு வந்து காப்பி ஆகிரும். ஓகேவா? பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்னாப் வீடியோ, ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் உள்ள ப்ளஸ் செகண்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோன்னு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி வியூ ஆல் கொடுத்து ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இல்லை இந்த பார்ட்டிகல்ஸ் வீடியோவும் கீழே டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ளஸ் ஐகான் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கரெக்டாக ஆடாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டு வந்து பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், பெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா
ஸோ வந்து ரிமூவ் ஆகிரும், ஸ்னாப் வீடியோ வந்து ஆட் ஆகிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என் சேனலோட வாட்டர் மார்க் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் நேமோட வாட்டர் மார்க் சேனலோட வாட்டர் மார்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என் சேனலோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் உள்ள ப்ளஸ் ஐக்கான் நான் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோன்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வியூவாக கொடுத்து, ஸோ நான் வந்து பிக்சல் ஆப் ரெடி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ப்ளஸ் ஐக்கான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் இருக்கும், ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி தேர்ட் ஒன் கிளிக் பண்ணி சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இன்னும் ஸ்கால் பண்ணி சின்னதாக ஆகிட்டு ஸோ இந்த காரனில் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த காரனில் வச்சுட்டு பேக் வந்து ஸோ அந்த வாட்டர் மார்க்கையும் என் சேனலோட வாட்டர் மார்க்கையும் நான் வந்து வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா, இந்த ட்ராக் பண்ணிட்டேன், ட்ராக் பண்ணிட்டு பேக் வந்துடும். ஸோ பேக் வந்துட்டு ஸோ இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக ப்ளே ஆகுது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா, ஸோ எனக்காண்டி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் விட்டுப்போங்க. ஸோ நீங்கள் எல்லா பேரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 100 பேர் பார்க்குறீங்க, ஸோ அதில் ஒரு பேர் கூட நல்ல கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதான் எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா, ஸோ ஒரு சின்ன கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் ஏன் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும் கீழே வந்து, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய், ஹாவ் எ நைஸ் டே.